ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு பர்ஃபி, கோகனட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து மூணு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கோம். மூணு தேங்காய்க்கு 1 kg சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் அலங்கரிக்க பிஸ்தா பொருளும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏலக்காய் தூள் வச்சுருக்கோம். டீ வந்து மிதமான சூப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொன்னிறமாக அதோட தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சுகரை நம்ம ஆட் பண்ணுறோம். பாகு பதம் வர முடிய நம்ம பாகு காய்ச்சணும். 1 கம்பி பதம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த பதார்த்தம் பண்ணாலும் 1 pinch ஆஃப் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா ஸ்வீட் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். 1 pinch ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வந்து 1 கம்பி பதம், 1 கம்பி பதம் வர மாதிரி நம்ம பாகு காய்ச்சியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். வறுத்து வச்சுட்டு தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலவிட்டு இருக்கணும். தேங்காயும் நல்லா பாகும். பாகுல நல்லா தேங்காய் வேகிற அளவுக்கு நல்லா கலவிட்டு இருக்கணும். தேங்காயில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக சுண்டி பாகுக்குள்ள கலந்து நல்லா கெட்டியாக வர முடியும். நல்லா கலவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மேலே சுருண்டு ஒயிட் கலரில் வருது பாருங்கள். நம்ம நெய் கலந்துக்கலாம். ஏலக்காய் பொடி வந்து மனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பிக்கு நல்லா கலர் கொடுக்கறதுக்கு பிஸ்தா பொடியாக கட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தட்டத்தில் வந்து நம்ம நெய் தொடச்சிருக்கோம். அந்த நெய் தொடங்கின தட்டத்தில் இந்த பருப்பி பண்ணினதை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு கரண்டியில் நெய் தொடச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.